பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக மொபைல் வாங்கியிருக்கோம், விவோ Y73 பார்த்தீங்கன்னா 8GB ரேம் மொபைலு. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே வந்துட்டோம், மறுபடியும் வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, இப்போ மொபைல் அன்பாக்சிங்னா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா இது பேக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா, சிம்ஐ செக் டூல் இருக்குது, அதுக்கப்புறம் மெனு கார்டெலாம் இருக்குது. சரி, மெனு கார்டுன்ற மாதிரி அந்த மேனுஃபேக்சரிங் கார்டு நிறைய நேரம் நம்ம படிக்காத கார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. என்னடா புதுசாக மொபைல் வாங்கிட்டியான்னு கேட்டால், ஆமாம் வாய்ஸ் புது மொபைல் இது, அன்பாக்சிங் எல்லாம் பண்ணிட்டேன், வீடியோக்கெல்லாம் போடுறேன். பார்த்தீங்கன்னா மொபைல் பார்க்க சூப்பராக இருக்குது, அதுக்கப்புறம் உள்ள வேற என்ன இருக்குது, ஹெட்செட் இருக்குது, சார்ஜ் எடுத்து நான் எப்பவுமே வெளியே வெடிச்சிட்டேன், ஹெட்செட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பவுச் இருக்கு. இது வேணாம் மொபைல் எடுத்து ஃபஸ்ட் கையில் மொபைல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போராச்சுமா, கவர் ஒன்று இருக்கா, கவர் பிடிப்போம். மொபைல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு, 8GB ரேம் இல்லையா, அப்படி தான் இருக்கும். கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கேமரா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட்டு கேஸ் போட்டு போகலாம், போட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். போடுதா, ஓகே. ஃபஸ்ட்டு மொபைல் ஆன் பண்ணிப்போம் நம்ம விவோ. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் கேம்லாம் விளையாடி பார்த்துருக்கேன், இப்போ உங்களுக்காக மறுபடியும் ரீசெட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்தேன். கேம்லாம் விளையாட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஹெட்ஷாட்டு எப்படி ஹெட்ஷாட்னு சொல்கிறேன் பாருங்கள், ஒன் டேப்லாம் வர்ற மாதிரி விழுது கைஸ், வர்ற மாதிரி விழுது. இனிமேல் லைவ்லாம் போடலாம் நம்ம. இன்னும் சார்ஜ் வந்து நல்லா இருக்கு. மொபைல் ஆன் ஆயிடுச்சு. இதுதான் மொபைலே பார்த்துங்க. பாஸ்வேர்டு பார்க்க போறீங்களா? பாருங்க, வேணாம் ஃபிங்கர் பிரிண்ட் அடிச்சுட்டோம். பாஸ்வேர்டு பார்த்துங்க. பாஸ்வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், இதுதான் என்னுடைய மொபைல் பாஸ்வேர்டு. மொபைல் எப்படி தான் கைஸ் இருக்குது, நீட்டாக ஆன் பண்ணிட்டுனா ஓகே, ஃப்ரீ ஃபயர் இருக்குது. நம்மளுக்கு வேண்டியதுல அது ஃப்ரீ ஃபயர் தான். இதான் மொபைல்
சீக்கிரம் போடா உள்ள போடா. பக்கத்தில் கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் கைஸ் இருக்கோ, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரேனா கரேனே ஃப்ரீ ஃபயர். கொஞ்சம் டவர் கிடைக்க மாட்டேங்குது, அதான் நெட் ஆஃப் பண்ணி அந்த மாதிரிலாம் சரியாக இருக்கு நினச்சேன். ஆ கரெக்டாக இருக்கு. உள்ளே போவோமா? போவோமா? ஒரு கோலம் திடீர்னு அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு, அதனால் பாடிட்டேன். கேமுக்குள்ளே டச் பண்ணி உள்ளே போயிடலாம். நைஸ், மொபைல் பார்த்துருக்கீங்க, இதுதான் மொபைலு. என்ன லாஸ்ட் பாட் ஆச்சு? ஆ ஓகே ஓகே. இப்போ நம்ம ஒரு ட்ரைனிங் மேட்ச் போவோமா? போயிட்டுமா? ட்ரைனிங் போயிட்டு இப்போ உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஹெட்செட்லாம் சூப்பராக இருக்கும், வேற மாதிரி கைஸ். மொபைல்லாம் வேற மாதிரி, குறைய சொல்ல முடியாது. ஏன்னா பேட்டரி கெப்பாசிட்டி தான் 4000 எம்ஹெச் பேட்டரி கைஸ். போக்கோ X3 ப்ரோ தான் கைஸ் வாங்கலான்னு இருந்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அப்புறம் வேணாம் சரி வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி காய்ஸ். மொபைல்லாம் ஸ்பீடாக இருக்குது. ஹேண்ட் கேம் பேர் போட்டோம்னா இதாக செட்டிங்ஸ் செட்டிங்ஸ்லாம் போட்டது ஹேண்ட் கேம் தான். இனி பாய்ஸ் இனி பாய்ஸ் இதான் மொபைலு. மொபைல் பார்த்தீங்க, வீடியோக்கு அப்புறம் முடிச்சுக்கலாமா? நான் சொல்லுங்க, முடிச்சுக்கலாம் யூஸ் பண்ணுங்க. வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நானு சரி பாய் பாய் காய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.